Hi friends, in the video, we will talk about the first time we have to talk about the channel. If you are first time, click the subscribe button and click the bell button. If you are watching the future videos, you will get a notification. The manjal teeth kulipadu enbadu alagukkaga mattum illainga mugam kai kaalgalila valarum thevaiyatra romangala agatruvundam manjal udalla pusuvadala kosu kuda nammidam nerungadu அந்த அளவுக்கு அதன் மகத்துவம் உணர்ந்தது. கஸ்தூரி மஞ்சள் சாதாரண மஞ்சளை விட சற்று மணம் அதிகமாக இருக்கும். தோல் நோய்களை போக்கும் தன்மையை பெற்றது. அடிப்பட்ட வலிகளுக்கும் மூக்கில் வளரும் நோய்களுக்கும் கட்டிக்களை உடைக்கவும் தேமலை போக்கவும் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுகிறது. கஸ்தூரி மஞ்சளை பொடித்து அல்லது அதை கொழுத்து முகத்தில் பூசி வந்தீங்க அப்படின்னா முகத்தில் வளர தேவையற்ற முடிகளை அகற்ற முடியும். முக பொலிவாக இருக்கும். பெண்கள் கஸ்தூரி மஞ்சள் கிழங்க பொடித்து உடல் முழுவதும் பூசி சற்று நேரம் கழித்து குளித்தால் தோல் நோய்கள் நீங்கும். கரப்பான் புண்கள் விரைவில் குணமாகும். கஸ்தூரி மஞ்சளை வெங்காய சாற்றில் குழைத்து கட்டிக்கள் மீது பூசினீங்க அப்படின்னா கட்டிக்கள் உடையும். கஸ்தூரி மஞ்சளை அரைத்து சூடுபடுத்தி அடிப்பட்ட இடத்தில் தடவினாலும் கட்டியானது உடையும். கஸ்தூரி மஞ்சள் தூளை தேங்காய் எண்ணெயில் கலந்து அடிப்பட்ட புண் அல்லது சிரங்குகளும் மேலே பூசினீங்க அப்படின்னா விரைவில் குணமாகும். சாதாரண மஞ்சளுக்கு பதிலாக பெண்கள் கஸ்தூரி மஞ்சளை இடித்து தூளாக்கி கல்லில் அரைத்தோ முகத்தில் பூசி வந்தீங்க அப்படின்னா முகம் பொலிவு பெறும். முகப்பருக்கள் தேமாக்கள் ஆகியவை வரவே வராது. சூரிய ஒளியினால் ஒரு சிலருக்கு முகம் இயற்கை பொலிவை ஏந்து கருத்து காணப்படும். இப்படி கருமையான சருமத்தை கொண்டவர்கள் கஸ்தூரி மஞ்சளை பூசி வர நாளடைவில் உங்களுடைய இயற்கை நிறம் மீண்டு வெள்ளையாக மாறிவிடுவீர்கள். கஸ்தூரி மஞ்சளை நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. கஸ்தூரி மஞ்சளை பொடியாக அரைக்க நீங்கள் எப்பொழுதும் மஞ்சள் கிழங்கை வாங்கி காய வைத்து மிஷினில் கொடுத்து அரைத்து அதை வைத்து கொள்வது தான் நல்லது. இது நாட்டு மருந்து கடைகளில் சுலபமாக கிடைக்கும். இதனுடைய விலையும் குறைவுதான். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் காய்ச்சாத பால், 1 சிட்டிகை அளவு கஸ்தூரி மஞ்சள் மற்றும் 1 ஸ்பூன் தேன் ஆகியவற்றை கலந்து கொள்ளுங்க. இந்த கலவையை நீங்கள் சருமத்தில் அப்ளை செய்து நன்றாக காய விடுங்க. பின் குளிர்ந்த நீரால் உங்கள் முகத்தை கழுவ வேண்டும். இப்படி சேர்க்கப்பட்டுள்ள பால், கஸ்தூரி மஞ்சள் மற்றும் தேன் இவை மூன்று சருமத்தில் உள்ள அழுக்கனை நீக்குவதுடன் இயற்கையான முறையில் சருமத்தை பளிச்சென வைத்துக்கொள்ள உதவும். முகத்தில் உள்ள இயற்கை அழகை ஒளிர வைக்கும் குணம் இந்த மஞ்சளுக்கு உண்டு. மஞ்சளில் இருக்கும் அயற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது சருமத்திற்கு பளபளப்பையும் ஒருவித கவர்ச்சியையும் தரும். மஞ்சள் சருமத்தை இயற்கையாக புதுப்பிக்கிறது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.